நம்ம பாஸ் குடும்பத்துக்கு நேரமே சரியில்லை. நெல்லிக்காய் மூட்டையை பிரிச்சு விட்டா மாதிரி குடும்பமே செதறி போச்சு. அவங்க அம்மா அவன் பொண்டாட்டி எங்க போனாங்கன்னு தெரியல. நம்ம பாஸும் எங்க இருக்காருன்னு தெரியல. போன் போட்டா நாட்டு ரீச்சபிள்னே இருக்கு. எங்க போயிருப்பாரு? இதுங்க கூட சேர்ந்து நம்ம நேரமும் நாசமா போச்சு. அடுத்த வேலை சோத்துக்கு என்ன வழினே தெரியாம போச்சு. ஐயோ, என்னடா இது? ஆச்சரியமா இருக்கு. சீல் வச்ச வீட்டுக்குள்ள லைட் எரியுது, ஆஃப் ஆகுது, எரியுது, ஆஃப் ஆகுது, அதுவும் ஒவ்வொரு ரூம்லயும் எரிஞ்சு எரிஞ்சு ஆஃப் ஆகுது. அப்படின்னா வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் இருக்காங்க. யாருன்னு பாப்போம். சீலை பிரிச்சா கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா பண்ண மாதிரி ஆயிடும். கொலம்பஸ், ஏறிடுறா. என்ன கதவுலாம் திறந்திருக்கு? அப்படின்னா வீட்டுக்குள்ள கன்ஃபார்மா ஆள் இருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பாது? என்ன கரண்ட் கட் ஆயிடுச்சு? அங்க மட்டும் வெளிச்சமா இருக்கு. என்ன வித்தியாசமான சவுண்ட்லாம் கேக்குது. ஒருவேளை வீட்டுக்குள்ள பேய் ஏதாவது வந்துருச்சோ? இருக்காது, ஏன்னா பாஸோட அம்மாவும் பொண்டாட்டி இருந்த வீடாச்சே. அவங்க இருந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு எந்த பேய்க்கு தைரியம் வரும்னு கேக்குறேன். அவங்களோட பெரிய பேய்ங்க இந்த உலகத்திலே கிடையாது. என்ன தும்மல் சத்தம் கேக்குது? ஏப்பா, யார் பாது? தயவு சொல்லுங்கப்பா. லைட்டா பயம் வருது. என்ன பேச்சே காணோம். பேசாம வந்த வழியில ரிட்டர்ன் ஆயிடுமா? ஐயோ ஐயோ, ஏடா குடும்பமான பாட்டுலாம் வருது. பேய் மன்னவா மன்னவா நம்மளே கூப்பிடுற மாதிரி இருக்கு. டிவியா? இது கூட நம்மள பயமுறுத்துது. ஹலோ, வீட்டுல யாருப்பா? யாருன்னு சொல்லிடுங்க, இல்லனா கோபம் வந்து கிளம்பி போயினே இருப்பேன். என்ன மதிக்கவே மாட்டேன்னுதுங்க. மாடியில போய் பாப்போமா? என்ன மேல ஒரு பாட்டு கேக்குது. எதுக்குடா அட சும்மா இருந்த தொலைய, ஏன் இப்படி ஹாரர் மியூசிக் எல்லாம் போட்டு பயமுறுத்துற? என்ன தண்ணி தண்ணி யாரு? ஹலோ, எங்க இருக்கீங்க? பாட்டு சத்தம் மட்டும் கேக்குது. எவன் எப்படி போட உடைக்கலடா கொலம்பஸ். Mm-hmm.
என்னாச்சு, பாஸ் ஆவி ஆயிட்டாரா இல்ல ஆவி பாஸ் கெட்டப்ல இருக்கா? ரெண்டு இல்லடா எருமை, பாஸ் தான். பாஸ் நீங்களா? நானே தான் பாஸ். என்ன பாஸ் விளையாட்டு இது? எது சீல் வச்ச வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து பீஸா சாப்பிட்டுன்னு இருக்கிறீங்க? டேய், என் வீட்டுக்குள்ள நான் எதை வேணா சாப்பிடுவேன், அதை கேட்க நீ யாரா? அதில் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க? நீ எப்படி வந்த? நான் அப்படியே தெரு வழியா போயினே இருந்தேனா, அப்போ வீட்டில் லைட் எல்லாம் அப்படியே பளபளப்பலாம் எரிஞ்சுன்னு இருந்தது. டவுட் வந்து அப்படியே சிவனகிரி குறிச்சு ஓடி வந்துட்டேன் பாஸ். நானும் கேட்டரி குறிச்சு தான் வந்தேன் பாஸ். அது தப்பு இல்லையா பாஸ்? கோர்ட் உத்தரவு படி உங்க வீட்டுக்கு சீல் வச்சாச்சு, அதை மீறி உள்ள வர்றது தப்பு தானே பாஸ் ஏன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் யாருக்குள்ள பர்மிஷன் கேட்கணும்? அது இல்லை பாஸ் அத்து மீறி வீட்டுக்குள்ள நுழைஞ்சா குடும்பத்தையே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன்னு அன்னைக்கு அந்த போலீஸ்கார சொன்னான்னு சொன்னீங்களே பாஸ். நான் சொல்ல சொன்னதை அவர் சொன்னார், அவ்வளோதான். என்ன பாஸ் சொல்றீங்க? டே, இந்த மணிப்பாக்க மாதம் வீட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் சீல் வைக்க முடியுமாடா? நான் தான் விட்டுருவேனா? எல்லாம் டிராமாடா. டிராமாவா? ஆமாடா, போலீஸ் வந்தது, அமீனா வந்தது, வீட்டுக்கு சீல் வச்சது, எல்லாமே நான் ஏற்பாடு பண்ண டிராமாடா. அம்மா எதுக்கு பாஸ் இதெல்லாம்? எல்லாம் என் அம்மாவுக்காகவும் கவுன்சிலருக்காகவும் தான். இப்படி அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கொடுத்தாதான் அவங்க கொஞ்சமாவது திருந்துவாங்க. ஆ பாஸ், அன்னைக்கு நீங்க தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீலிங்ல பாண்டிங்களே. அதுவா? எங்க அம்மாவும் வைஃபும் தெருமானைக்கு போறவருக்கு அவங்கள நம்ப வைக்கணும்ல, அதுக்காக தான். ஓ, அப்படின்னா உங்க அம்மா சீட்டு பணத்தை ஏமாத்தலையே பாஸ்? அது எப்படி ஏமாத்தாம இருப்பாங்க? தெளிவா 4.5 லட்சம் ரூபா ஏமாத்திருக்காங்களா? இந்த சீட்டுக்கு ஆரம்பிச்ச வக்கீல் நோட்டீஸ் ஒண்ணு எனக்கு கிடைச்சது. உடனே போய் அந்த ஆளை பார்த்து பேசி கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைக்கிறேன்னு சொல்லி சமாளிச்சேன் பாஸ். நீங்க ரொம்ப பாவம் பாஸ். உங்க அம்மாவாலையும் பொண்டாட்டியாலையும் ரொம்ப அவஸ்தப்படுறீங்க பாஸ். நானே எவ்வளவு நாளைக்கு அவசப்படுறது, அவங்களும் கொஞ்சம் பழட்டும்ல. அதான் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு விரண்டிட்டேன். எங்கேயாவது போய் அடிப்பட்டு மிதிப்பட்டு வரட்டும், அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சமான புத்தி வரும். ஆமா பாஸ், நல்ல விஷயம் தான் பாஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட் பாஸ். என்ன? நான் யாரு? நீ யாருன்னே உனக்கு டவுட்டா? நீ கொலம்பஸ்டா பண்ணாட பாஸ். அது தெரியும் பாஸ். அப்புறம் எதுக்கு கேட்ட? கொலம்பஸ் யாரு? கொலம்பஸ் நீதா? ஷூ படுத்தாதீங்க பாஸ். இந்த கொலம்பஸ் உங்க அசிஸ்டன்ட் இல்ல? அதுதான் நான் செஞ்ச பாவம். விளையாடாதீங்க பாஸ் விளையாடா, சீரியஸாவும் சொல்றேன். போங்க பாஸ். இவ்வளவு பெரிய டிராமா பண்ணிருக்கீங்க, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. நான் பண்ணது சீக்ரெட்டான விஷயம், உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும்? ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றதும் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கறதும் ஒண்ணுதான், ஊருக்கே தெரிஞ்சிடும். என்ன வில்லத்தனம்? அப்ப நான் நம்பிக்கையான ஆள் இல்லைன்னு சொல்றீங்களா? நீ எப்பவுமே நம்பிக்கையான ஆள் இல்லடா, துரோகி. காரியம் ஆகணும்னா நீ என்ன வேணா செய்வே, கடைசியில கால விட்டுருவேன். அதனாலதான் உங்ககிட்ட நான் எதையுமே சொல்ல, புரியுதா? அதான் இப்ப சொல்லிட்டீங்கல்ல, ஒன்ஸ் இதை நான் வெளில போய் சொன்னா என்ன பண்ணுவீங்க? டே, இந்த விஷயம் யாருக்கு வேணாலும் தெரியட்டும், எங்க அம்மாவுக்கு பொண்டாட்டிக்கும் தெரிஞ்சது. அடுத்த நிமிஷமே நீ உயிரோட இருக்க மாட்டேன். என்ன பாஸ், வில்லன் ரேஞ்சிலே பேசுறீங்க? ஒன்ன மாதிரி கருங்காலுக்கும் ஹீரோ வரதான் வேலைக்கு ஆகுதுரா, வில்லனா தான் இருக்கணும், புரியுதா? சொன்ன குறவழி அறுத்து போடு. ஆப்பக்கடா அண்ணா கிளி, அடி வரும் வண்ண கிளி, ஓரங்கட்டு ஓரங்கட்டு பொன்னாத்தா, உன் கூடையில இருக்கிறது என்னத்தா? ஆப்பக்கடா அண்ணா கிளி, அடி வரும் வண்ண கிளி, ஓரங்கட்டு பார்த்தனியே ரோசாவே.
ஏ ஆண்டவா விநாயகா, இன்னைக்காவது நல்ல வியாபாரத்துக்கு வழி பண்ணுப்பா. நான் என்ன உங்ககிட்ட காசு பணம் கொடு நான் கேட்குறேன், என் பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணுன்னு தானே சொல்கிறேன். ஐயோ அப்பா அம்மாவெல்லாம் அப்படியே இருக்கே. இங்கே பாரு என் வயசை விடு, என் சைஸை பாரு, ஏறக்குறைய நீயும் நானும் ஒரே சைஸ் தான். அதுக்காகவாவது நீ எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும். டெய்லியில் நான் உங்ககிட்ட இதை கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன், நீ தான் பார்த்து ஏதாவது செய்யணும், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். தினமும் மாவு வாங்குறேன், ஆப்ப சுடுறேன், ஆனால் வியாபாரம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குதே. உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா, நீ படிக்கும் அறையில் நான் கண்களா புத்தகமா, நீ நெருங்கி வந்தா நான் நிக்கவா போய்விடு. பாட்டு ஓலப்பாயில ஒண்ணு கடிச்ச மாதிரி லபல லபல ஏண்டி கத்திட்டே இருக்க. ஏய் அங்க வர அப்புறம் வண்டி போகுது பாரு, எவரோ ஒருத்த தள்ளிட்டு போறா, போ போ போ. ஐயோ இந்த வண்டி தள்ளிட்டு போ, ஓடு ஓடு ஓடு. இல்லையா நில்லு, அட போமா. ஜோ நில்லுங்கறல, நில்லையா. காலங்க தல கட முன்னாடி வந்து லபல லபர் கத்தற. சீ யோ 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 நில்லு, நில்லையா. யோ நில்லையா, எதுக்கு இந்த வண்டி தள்ளிட்டு போறே? இத தூக்கிட்டு போக முடியல, அதான் தள்ளிட்டு போயிட்டு இருக்க. நென்ன நென்ன நக்கல, யார் கேட்டு வண்டி எடுத்த நீ? அம்மா இது யா வண்டிமா, நான் யார கேக்கணும்? ஓ வண்டி தான், அதுக்காக நான் வாடகை குடுக்கறல்ல. வாடகை கொடுத்தா? நீ வாடகை குடுக்கணும்ல. இந்த வண்டிக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபாய் தான் வாடகை, நீ அதையே 5 நாள் பாக்கி வச்சிருக்க, அது நியாயமா? அது அது வியாபாரம் கொஞ்சம் டல். அதா வியாபாரம் டல்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு வண்டி? இல்ல இப்பதான் சார் வியாபாரம் ஆகல, ஆனா சீக்கிரமே வியாபாரம் பிக்கப் ஆயிடும். அப்ப நான் உங்க பணத்தை எல்லாம் மொத்தமா செட்டில் பண்ணிடுறேன். அந்த கதையே வேண்டாம், அன்னைக்கு வாடகை குடுக்கறதா இருந்தா வண்டி உனக்கு, இல்லனா வேற யாருக்காவது வண்டியை வாடகை விட்டுருவேன். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார், நான் ஒரு லட்சியத்தோட இந்த டீ கடை ஆரம்பிச்சிருக்கேன். டீ கடை ஆரம்பிக்க அப்படி என்ன லட்சியம் வண்டி கிடைக்கு? என்ன சார் இப்படி சொல்றீங்க? சின்னதா ஒரு டீ கடை ஆரம்பிச்சு அதை அப்படியே டெவலப் பண்ணி ஒரு ஹோட்டல் ஆக்கி, அந்த ஹோட்டலை அப்படியே ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல டெவலப் பண்ணி, அந்த ஹோட்டலை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல டெவலப் பண்ணி, அந்த 5 ஸ்டார் ஹோட்டலை ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல டெவலப் பண்ணி, அந்த 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு நான் ஓனர் ஆகி, என்ன வீட்டை விட்டு துரத்துனாரே என் புருஷன், அந்த ஆள் முன்னாடி கெத்த போய் நிக்கணும் சார். அதான் சார் என் லட்சியம். அந்த லட்சியத்துக்கு நீங்க தடை போட்டுறாதீங்க சார், தயவு செஞ்சு வண்டியை கொடுத்துருங்க சார். இந்த வண்டிய 10 வருஷமா நான் வச்சிருக்கேன், அப்பப்ப பஞ்சர் மேல பஞ்சர் ஆகுமே தவிர 5 ஸ்டார் ஹோட்டல ஆனதே இல்ல. என்ன சார் நீங்க இந்த கர்மம் புடிச்ச வண்டி எப்படி சார் 5 ஸ்டார் ஹோட்டல் ஆகும்? இதுல இருந்து டெவலப் ஆகி நாம தான் சார் 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல் கட்டணும். அப்ப என் வண்டி கர்மம் புடிச்ச வண்டியா உனக்கு? ஐயோ ஐயோ சாரி சார், தெரியாம டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு சார். ப்ளீஸ் சார் வண்டியை கொடுங்க சார், வண்டியை கொடுங்க சார், வண்டியில இருந்து உங்க கையெடுங்க சார். முதல்ல வாடகை கொடு, வண்டி அப்புறம் தரேன். வாடகை தானே, நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க சார். தற்சமயத்துக்கு இந்த பால் பாக்கெட் வச்சுக்கோங்க சார், இந்த பால்ல டீ போட்டு யாருக்காவது கொடுங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். தபார்மா நாளைக்கு வருவேன், வாடகை வரல, வண்டியை தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். சரிங்க சார், ஜாக்கிரதை. வாங்க சார், போ போ. போங்க சார், போங்க. பையன் சட்டை மூஞ்ச பத்தியா நல்லா. அட ஓரமா போக சொல்லுவேடானா. அட ஓரமா போயா. ஓரமாப்பா, ஓரமா, ஓரமாயா, ஓரமா, 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 ஓரமா. வேற என்ன பண்ண சொல்ற?
என் மருமக வந்ததுக்கு அப்புறம் வண்டி மேல கைய வைடான்னு வாய் திறந்து சொல்லிருக்கணுமா இல்லையா? ஏய், நான் எதுகிட்ட சொல்லணும்? அவன் என் கிட்ட சண்டைக்கு வரதுக்கா? அவன் வண்டி அவன் தள்ளிட்டு போறான், எனக்கு என்ன வந்துச்சு? உங்களுக்கு பொறாம எங்க நான் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஓனர் ஆயிடுவேன்னு உங்களுக்கு பொறாம. ஆனா உங்க பொறாம எந்த காலத்திலயும் ஜெயிக்காது. வெயிட் பண்ணி பாருங்க, சீக்கிரமே நான் பெரிய ஆளை காட்டுறேன். பெரிய ஆள்னா என்ன? ஒரு 10 அடி ஆயிட்டு வருவியா? உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்க, மரத்துக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இத பாருங்க, தேத பாருங்க, ஒரு பொம்பளை அப்படியே அரங்கத்துல தகத்து மீத்தாத்தா தகத்து மீத்தாத்தா தான் ஆடலாம். ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடவே இல்லை. ஏய், என்னடி என்கிட்டயாவது பஞ்சகலா பேசுறேன்? அடியே, முதல்ல அந்த டீ கடையை ஒழுங்கா நடத்தி தினம் 500 ரூபாய் கல்லா கட்டுற வழியை பாரு. அதுக்கப்புறம் நீ 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டலாம். நீங்க என்னமோ தினம் 1000-1000 கல்லா கட்டுற மாதிரி பேசுறீங்க. எப்படி முடியும்டி? எப்படி என் கடைக்கு எதிரில என் முன்னாடி நீ இருந்தேனா எப்படி விளங்கும்? இந்த பாருடி, அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு தயவு செஞ்சு என் கண்ணுக்கு மறைவா எங்கேயாவது போயிடு. இல்ல இல்ல, நான் எதுக்கு போனோம்? நான் எதுக்கு போனோம்? இந்த பாருங்க, நீங்க எங்கேயாவது இந்த மூட்டை முடிச்சல எடுத்துட்டு ஓடி போங்க. ஏய், இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தா நானு பாரு, இது ஒரு வீடுன்னு சொல்றதுக்கு எனக்கு கேவலமா இருக்கு. இதுல வேற அட்வான்ஸ் கொடுத்தேன்னு பீதிக்கிறீங்க, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? நான் இருக்கிற வீட்டை அப்படி அடி சொல்றேன். அவளே ராத்திரி படுக்க இங்க வருவேல. அப்ப இருக்குடி, அப்ப பாக்குறேன்டி ஒன்ன. இங்க பாரு, தாடிய காணோம். ஷேவ் பண்ணிட்டேன். ஷேவ் பண்ணிட்டியா? ஆமா. இந்தா. ஐயோ, இத எதுக்கே எடுத்த? யார் தெரியுமா? நீ யார் இருந்தா உனக்கே தெரியல. யார் சொன்னது? இப்ப நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போயிட்டேன். இன்னைக்கு போக மாட்டேன், நேத்திக்கு தான் போவேன். நேத்து தான் போவியா? ஆமா, இன்னைக்கு எனக்கு ஒரு கச்சேரி இருக்கு, அதை அட்டன் பண்ணி ஆகணும். நான் வரேன். இங்க பாரியா, இங்க பாரியா, நீ வெளியே போனா எங்களுக்கு பிரச்சனை ஆயிடுயா. அதனால நீ என்ன பண்ற? எங்களுக்காக கச்சேரியை கேன்சல் பண்ணு. கச்சேரியை கேன்சல் பண்ணா பிரைம் மினிஸ்டர் மொரார்ஜி தேசாய்க்கு யார் பதில் சொல்றது? மொரார்ஜி தேசாயா? அடப்பாவி, இந்த ஆள் ரொம்ப பின்னாடி போயிட்டாண்டி. ஐயோ, தயவு செஞ்சு சொல்றேன், வெளியே போகாதயா. நான் வெளியில போக கூடாதுன்னா இந்த டிரஸ் இந்த கெட்டப் எனக்கு வேண்டாம். அவ்வளவுதானே? இப்பவே நான் மாத்துறேன். வா 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 வா. என் தால எழுத்தியா? உனக்கெல்லாம் டிரெஸ் மாத்த வேண்டியிருக்கு. என்ன கேட்டா? நல்லா இருந்தாலும் அடிச்சு மென்டல் ஆக்கிட்டோம், இப்ப அவஸ்தப்படுறோம். கத்துனே பை
அப்புறம் கொலை கேஸ்ல மாட்டி போட்டி நம்ம ரெண்டு பேரும். இந்த ஆள் கத்துறது கேக்குறதுக்கு நம்ம ஜெயிலே இருக்கலாத்தே.